ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போறீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து என்னோட தாஜ்மஹாலுக்கு கெட் ரெடி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்னோட ஹேருக்கு வந்து என்ன பண்ணீங்க, எதாவது சீரம் யூஸ் பண்ணீங்களா, ஷாம்பு மாத்தீங்களா இப்படி கேட்டிருந்தீங்க. கரெக்டாக வந்து ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் நியூவாக ஒரு சீரமும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் அண்ட் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றினேன். ஸோ ரெண்டுமே வந்து என்னோட ஹேருக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பேசிக்காகவே இது வந்து ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் இல்லையா, ஸோ கொஞ்சம் வந்து நல்லா ஸ்மூதன் பண்ணி ஷைனிங்காக ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியும் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து ஒரு விருந்துக்கு வந்து போகிறோம். ஸோ கோபி இருக்காங்கல்ல, அவங்களோட ரிலேஷன் சைடில் வந்து ஒருத்தங்க விருந்து வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க. மேபி நான் வந்து அதை கவர் பண்ண முடிஞ்சால் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி கிளம்புறேன் அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமே இல்லை. இப்போ 10 வந்து ஆல்ரெடி இட்ஸ் 10:33 வந்து ஆகுது. 11:00 வந்து ரெடியாக இருக்கணும், அதான் டார்கெட் வச்சுருந்தோம் நேற்று படி. ஓகே, குயிக்காக வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். பான்ஸோட அந்த மாய்ஸ்சரைசர் தான் எடுத்துக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து வீட்லேயே வந்து ஃபேஸை டீ டேன் அப்புறம் ஸ்க்ரப்லாம் வந்து பண்ணேன். ஸோ ஸ்கின் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டீ டேன் அப்புறம் ஸ்கின் ஸ்க்ரப் பண்ணுறது இந்த வீடியோலாம் வேணால் வந்து கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வாட்டி வந்து பண்ணும்போது காட்டுறேன். மாமாத்தோட சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன், அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்க்ரீன். இது வந்து கேரட் அண்ட் டர்மரிக். டெல்லி போயிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து அக்ரா டான் ஆகிடுச்சு. என்னோடய கையெல்லாம் பார்த்தாலே தெரியும், கை காலெல்லாம் பங்கமாக டான் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறது கண்டிப்பாக ரொம்ப மாதங்கள் ஆகும். எனக்கு என்னோடய ஸ்கின் டைப்பே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும், எதனா ஒன்று வந்து டேமேஜ் ஆகுதுன்னா டக்குனு டேமேஜ் ஆகிடும். அது ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து எனக்கு மந்த்ஸ் கணக்கில் வந்து தேவைப்படும். நான் இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து நெயில்ஸ் பண்ணியிருந்தேன், தெரியுதா, ஒரு லைலாக் மாதிரி ஒரு பர்பிள் கலர் நெயில்ஸில் வந்து கிளிட்டர். ஸோ இந்த ஃபிங்கர் அப்புறம் இந்த தம் ஃபிங்கில் வந்து கிளிட்டர் போட்டிருக்கேன் அண்டு இதுக்கு வந்து குட்டியாக மேலே சிம்பிளாக ஒரு டிசைன் தான். ஸ்ட்ராப் க்ரீம் போட போகிறேன். ஸோ ஸ்ட்ராப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு க்ளோ இருக்குது, தெரியுதா அந்த க்ளோ. இப்படி நேச்சுரலாக ஸ்கின் க்ளோ ஆனால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கன்சீலர் தான். ஸோ ரொம்ப லைட், ரொம்ப லைட்டாக ஸ்கின் லைட் மேக்கப் தான் வந்து போட போகிறேன் இன்னைக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னும் போல எப்பயோ வந்து சானா. ஸோ நம்மளை வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுறதுக்காக வந்து இந்த அண்டர் ஐஸு நோஸ் அண்டு நெத்திக்கிட்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சைபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்ஸோட இந்த ப்ரோ பேட் தான் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இது வந்து பிடிக்கல அவ்வளோவா, லைக் அந்த வெட்டர்ன் வைல்டு கிட்டு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இது ஒர்க் ஆகலை. வெட்டர் வைல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும், போட்டதே வந்து தெரியாத மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒட்டின் லைட்டாக வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஃபிட்மியோட காம்பாக்ட் பவுடரை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் மேக்கப் வந்து குயிக்காக காட்டிடுறேன், ஏன்னா எப்பவுமே லைக் யூஸ்வலாக நான் என்ன மேக்கப் போடணும் அதே ரொட்டீன் தான் எப்பவும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, நான் இந்த வாட்டி வந்து ஹாஸ்டல் கவர் பண்ணுறேன். நான் என்ன ஹாஸ்டல் வந்து போட போகிறேன், ஒரு ஹாஸ்டல் வந்து மைண்டில் இருக்குது, அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு தெரியல. அண்ட் லிப்பாம் பார்த்தீங்கன்னா வந்து குட் வைப் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேட் எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த பேட்டோட நேம் கேட்டிருந்தீங்க, பட் அவன் தேடினா அமேசானில் கிடைக்கவே இல்லை. மேபி இந்த டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அகேன். ஃப்ரூட் பை ஃபில்லிங் UCANBE பேலட் நேம் வந்து இதுதான், UCANBE. ஸோ வேரியண்ட் வந்து ஃப்ரூட் பை ஃபில்லிங். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு ரெட் வித் பிளாக் ஃப்ளோரல் பிரிண்ட் ட்ரெஸ் தான் வந்து போட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம ரெட் பிளாக்லாம் போட முடியாது இல்லை. ஸோ நியூட்ரலாக ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த ஷேட் தான் அது. பிங்க் டிண்ட் லைட்டாக, ஸோ இந்த பிங்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஐஷேடோ வந்து கொஞ்சம் டார்க்காகவே வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஒரு
பிங்க் சும்மா ஷேட் இருக்குல்ல ஏதோ, இது வந்து லைட்டாக இந்த சென்டர் ஆஃப் த ஐஸில் மட்டும் போட்டுடலாம். ஜஸ்ட் ஹேண்ட்ஸை வச்சே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ரொம்ப லைட்டாக சட்டிலாக தான் மேக்கப் போகணும்னு நினச்சேன், பட் ஐஷோட வந்து நல்லா பாப் அப் பண்ணிட்டேன். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது, இந்த லிட்டில் ஷைன் கொடுக்குதுல்ல அழகாக. கீழே வந்து பார்த்து லைனர் வந்து போட்டிருக்கேன், பட் ஒரு டபுள் லைனர் மாதிரி போட்டிருக்கேன், தெரியுதா, குட்டியாக ஒரு டபுள் லைனர். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காரா என்னோடய ஃபேவரட் மெபிலினோட கலர்ஸில் மஸ்காரா எடுத்துருக்கேன். ஒரு டிப் வந்து நான் கொடுக்குறேன், லாஷஸ் வந்து கொஞ்சம் நல்லா திக்கராக தெரியணும் அப்படின்னா வந்து, ஸோ நம்ம இப்படி நல்லா இப்படி பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், இந்த டிப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வானோட டிப்பில் வந்து அந்த மஸ்காரா அந்த ப்ராடக்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட லைன் லாஷஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஓனை இப்படி சைடாக வச்சு ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி வந்து போடுங்க. ஸோ இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட அந்த லாஷ் முடி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோம் பண்ணும் போது இன்னுமே நல்லா ஈவனாக திக்கராக வந்துருக்கணும் லாஷஸ் வந்து பார்க்குறதுக்கு. காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ என் லாஷஸ் உங்களுக்கு தெரியுதா, சைடில் வந்து பாருங்கள் எவ்வளோ திக்கராக இருக்குது அப்படின்னு. டென்சிட்டி, லென்த்து எல்லாமே வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். இந்த சைடு தெரியல, ஸோ இந்த சைடு. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் மஸ்காரா அப்ளை பண்ணும் போது. நான் நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் போட்டுக்க போகிறேன். சேம் சுகரோட கவுண்டர் ப்ராடக்ட் தான், ஸோ ப்ளஷ் ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து இன்றைக்கி நான் ஹைலைட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வெட் அண்ட் வைலோட ப்ரிஷியஸ் பெட்டல்ஸ் அப்படின்ற ஷேடு, இது க்ளோயி க்ளோயியாக இருக்குது. அப்புறம் ஐப்ரோஸ்க்கு மேலேயும் இன்சைட்டோட இந்த ஒரு 20 ராயல் அப்படின்ற ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மரூன் கலரில் இருக்கும். ஸோ இதை வச்சு லிப்ஸை வந்து லைன் பண்ண போகிறேன். ஸோ தெரியுதா, ஜஸ்ட் லைன் ஒரு அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ நடுவில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு லாக்மியோட ஃபாரெவர் மேட், ஃபார் எவர் மேட் பர்பிள் பவுட் அப்படின்ற ஷேட் வந்து கொடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் எதிர்பார்த்த ஷேட் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இன்னும் காஜல் மட்டும் வைக்கணும், அது வந்து கிடைக்கல, ஐ திங்க் அது வந்து கீழே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போய் நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன், என்ஒய்பியோடது ஷிம்மர் க்ளோ ஃபிக்ஸர் பிங்க் டைமண்ட். ஸோ இது வந்து பர்டிகுலர்லி வந்து அமேசானில் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து சேம் இதே வேலையை பண்ணுற இன்னொரு ஒரு ஷிம்மர் செட்டிங் ஸ்ப்ரே வந்து டேக் பண்ணுறேன் கீழே. ஸோ அது வாங்கி ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். ட்ரெஸ் வந்து போட்டாச்சு. உங்களுக்கு ஃபுல் வீடியோ பிக்சர்ஸ்லாம் சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம க்ளோவாக ஒரு மேக்கப் வந்து போடும் போது லைட்டாக இந்த சீக் போன்ஸ், காலர் போன்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே மட்டும் நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணிட்டா ஈவனாக வந்து தெரியும். ஸோ பாடி அண்ட் ஃபேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஹேருக்கு வந்து இந்த போவ் வந்து யூஸ் பண்ணி எதனா ஆஷில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன், எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு தெரியல. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு சைட் ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தால் வச்சுக்கலாம், எல்லாம் கழுவிட்டு வேறு தான் மாற்றி பார்க்கலாம். உங்களுக்கும் அப்படி நடக்குமான்னு சொல்லுங்கள். நம்ம சும்மா நார்மலாக வீட்டிலலாம் ஏதாவது சும்மா ஒரு ஆஷில் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக வரும், கொஞ்சம் கூட சிலுப்பாமல் ஃபஸ்ட் டேக்கில் செமையாக வந்துடும். பட் நம்ம எங்கேயோ அவசர அவசரமாக கிளம்பும் போது ஹேர்ஸ்டைல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக வரவே வராது, சிலுப்பிட்டு சிலுப்பிட்டு வரும்.
ஓகேல நல்லாதான் இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த சைடு பண்ணிடலாம். ஹேர் ஸ்டைல் வந்து வெற்றிகரமாக போட்டு முடிச்சாச்சு, நல்லாவும் வந்திருக்கு அவுட்புட்டு. ஸோ மித்த இருக்க ஹேர்லாம் வந்து நல்லா டேங்கில் இல்லாமல் நீட்டாக வாரிக்கலாம். அண்ட் ஜோக்கர் அண்ட் மிஸ்லேருந்து வாட்ச் வித் பிரேஸ்லெட் காம்போ போட்டிருக்கேன். அண்ட் ஒரு லூப் இயரிங்ஸ் போட்டிருக்கேன் கோல்டன் கலரில். அவ்வளோதான் இன்னைக்கு லுக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.